ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் வந்து மட்டன் ஈரல் வறுவல், அதாவது மதுளொட்டி ஈரல் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய வறுவல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இதே ஸ்டைலில் வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படிங்கிற ஒரு ரெசிபியும் வந்து நம்மளுடைய சேனல் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதற்காக வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கிலோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு 1/4 கேஜி அளவு வந்து 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது 1 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு தேவையான அளவு காரம், தேவையான அளவு மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரமான மிளகாயா இல்லை காரம் அதிகமாக தேவையா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து வதங்கி வரணும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அதிகப்படியான பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க போகிறது இல்லை. ஸோ நல்லா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்ததுமே இது கூட நம்ம வந்து நுரையீரலும் மதுளொட்டியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். மதுளொட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடிக்கு சாப்பிடும் பொழுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்தம் வந்துட்டு வேகமாக ஊறும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுத்து சின்னதுலேருந்தே பழக்கி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராது. நுரையீரல் சாப்பிடும் பொழுது வந்துட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து க்யூர் ஆகும். ஸோ ஆட்டினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்பவே வந்து சாப்பிடும் பொழுது ஹெல்த்து இஷ்யூஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகும். ஸோ அதனால் அடிக்கொறுக்க வந்து உணவில் வந்து சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வேக வச்சிங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்னுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க. நம்ம மசாலாலாம் போட்டு பார்த்து பார்த்து நல்லா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறத கூட வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்கள்ல பாட்டிங்களாம் எதுவுமே போட மாட்டாங்க, ஒன்றுன்றா தான் வந்து ரெடி பண்ணி குழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க, பட் அது வந்து டேஸ்ட்டாக இருக்குது, பார்த்து பார்த்து பண்ணுறதெல்லாம் சுவையாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட தூணும் அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.